ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. இது உங்க மோட்டோகிராஃபிக். நான் தினேஷ், நான் உங்க செல்வா. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா, அப்ப நான் வண்டி எடுத்துட்டு வரலையா, நானும் அதே ரைடார் 125 எடுத்துட்டு வந்திருக்கேன். நானும் பாத்தீங்கன்னா ns125 எடுத்திருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கம்பாரிசன் வீடியோவா இருக்கும். லாஸ்ட் வீடியோவே நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திருந்தேன், அந்த ஸ்போர்ட்டி ஸ்கூட்டருக்கு. ஸோ இந்த வட்டமும் அதை விட இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். வண்டியோட மூஞ்ச பாத்தீங்களா, டிவிஎஸோட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் மாதிரி தெரியுதுல்ல. அந்த வண்டியை பாருங்கள், டுக்காட்டி டேவில் மாதிரி இருக்குது. அதனால் அவர் இப்படி பேசுகிறாரு. பேசட்டும் என்ன தான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்டி லுக்காக ஒரு கிளிப்பான் கொடுத்து ஓட்டுற வண்டி என்எஸ் தானே. இங்கே மட்டும் என்னென்ன எக்ஸல் ஸ்டேரிங்காக கொடுத்துருக்காங்க, இங்கேயும் கிளிப்பான் தான் இருக்குது. ஒயிட்டரான ஸ்டேரிங்கு நல்லா பாருங்கள். ஃப்ரண்ட் டிசைனை பற்றி பேசுனீங்க, டிஆர்எல் எல்இடி லைட்ஸ், ஹாலோஜன் லைட்ஸ். பாஸ் ஹாலோஜனே தெரியாம வந்து பேசுறீங்க. என்னதான் நமக்கு ஹாலோஜன் லைட்ஸ் கொடுத்திருந்தாலும் பசங்களுக்கு பிடிச்ச வண்டி NS200 தானே? இல்ல, பசங்களுக்கு பிடிச்சது இப்ப வரதுல எல்இடி டிஆர்எல் வச்சு பிடிச்சிருந்தாதான் பிடிக்குது பாஸ். இப்ப இதுல ரைட் மோடோட இருக்கு, அதுல என்ன இருக்கு? ஆனா உங்களுக்கு என்னதான் ரைட் மோட் கொடுத்திருந்தாலும் இப்போதைக்கு ஒரு ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்குது எங்க NS தானே? ஃபாஸ்ட் மூவிங் முக்கியம் இல்ல, ஃபாஸ்டா போற வண்டி தான் முக்கியம். அதுதான் ஸ்போர்ட்ஸ். ஃபாஸ்டா இருக்கீங்க, எங்க வண்டி ஃபாஸ்டா போகுதுங்க? உங்களை விட நாங்க 1000 RPM அதிகமா ஒரு 11.9 PS பவர் கொடுத்திருக்கோம். பாருங்க, நான் உட்காந்து டக்கின்லாம் பண்ணி காமிச்சேன்னு வைங்களேன், வேற லெவலில் அப்படியே போவோம் நாங்கள். இங்கேயும் பாருங்க தலைவா, இதுவும் ஸ்போர்ட்டி பைக் தான். ஓகேவா, 125 ஸ்போர்ட்டி பைக் தான் ரெண்டுமே. அதுக்கு தான் கம்பாரிசனே வந்திருக்கும். இதுலேயும் டக் பண்ணி ஓட்டலாம். என்னதான் ஓட்டுறதா இருந்தாலும் ஒரு NS ஃபீல் வருமா எல்லாத்துக்கும். இப்போதைக்கு மார்க்கெட்டை பிடிச்சிருக்கிறது பஜாஜ், அதுவும் NS தான் முக்கியமாகவே பசங்களுக்கு பிடிச்சது. இப்போ மார்க்கெட்டை பிடிச்சிட்டு இருக்கிறது ரைடருங்க. முடிச்சுட்டு இருக்கிறது வேற விஷயங்க. இப்ப இன்ஜின்லாம் பாத்தீங்கன்னா, அதோட ரிஃபைன்மெண்ட் 5 gear கொடுத்துருக்காங்க. அப்படியே அப்படியே டக்கு டக்குன்னு நீங்க ஸ்டிப் பண்ணி போய்கிட்டே இருக்கு. அதே 5 gear இதுலயே விழுகும். நம்ம தலைவன் டேனியே சொல்லியிருக்காப்ல, அதோட பசினஸ் பொத்து. கார்பரேட்டர் கொடுத்துருக்கீங்க, அதுலயே இதுல இருக்கு. இது FI-ல எவ்வளவு பவர் இருக்கு தெரியுமா? என்னதான் டெக்னாலஜி இருக்குங்க. நீங்க எவ்வளவு ஸ்லோ எந்த கியர்ல போனாலும், டிராபிக்ல நீங்க 3rd gear 5th gear போனாலுமே ஒரே மாதிரி மெயின்டெயின் பண்ணலாம். நீங்க கோல்டு ஸ்டார்ட் அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இதுதான் முக்கியமே. எல்லா நேரமும் கோல்டு ஸ்டார்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்க போறோம். எல்லா நேரமும் யூஸ் பண்ணிட்டு இருக்க போறோம். ஒரே விஷயம் உங்களுக்கு பிளஸ், கார்பரேட்டரும் இருக்கு, அதே நேரத்துல கிக் இருக்கு. அதனால நீங்க வேணா கோல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். அங்கட்ட உங்ககிட்ட கிக் ஸ்டார்டர் இல்ல அப்படிதானே? ஒத்துக்குறோம். இங்க பாருங்க, உங்களுக்கு கிக் ஸ்டார்டர் இருந்தோ, அது கார்பரேட்டர் கொடுத்து உங்களுக்கு 8 ஆம்ஸ்க்கு பேட்டரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ஏங்க, அதெல்லாம் என்னங்க முக்கியமா? பவர் மோட் இருக்குங்க, சுவிட்சபிள். 4 பவர் மோட், 2 மோட் இருக்குங்க. நீங்க பேட்டரியிலே சுத்தாதீங்க, அடுத்து வாங்க. எவ்வளவு டெக்னாலஜி இருக்கு, எக்ஸ்கனெக்ட் கொடுத்துருக்காங்க. அதுல என்னெல்லாம் பண்ணலாம்? நேவிகேஷன் இருக்கு உங்களுக்கு, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கு, நோட்டிபிகேஷன் பாத்துக்கலாம், கால் நோட்டிபிகேஷன் பாத்துக்கலாம், எஸ்எம்எஸ் நோட்டிபிகேஷன் பாத்துக்கலாம். அதுல என்ன சொல்லுங்க? மிக்ஸி டிஎஃப்டி டிஸ்ப்ளே இருக்கா? மிக்ஸி இருக்கு, கிரைண்டர் இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஒரு ஸ்போர்ட்டி லுக்கா இருக்கா? அதுதான் மேட்டர் இல்ல. இன்னைக்கு ஸ்போர்ட்டி லுக் மட்டும் தான், எல்லா வண்டியுமே அந்த அந்த ரோட்ஸ்டர் டைப்ல தான் வருது. அதுல என்னங்க இருக்கு? டிஎஃப்டி டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்களா முத? சொல்லுங்க. சரிங்களா, ஸ்டாண்டர்ட் ஒரே வேரியன்ட் தான் இருக்கு. இதுல 3 வேரியன்ட் இருக்கு, டிஸ்க், ட்ரம், எக்ஸ்கனேட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ரேட்டை கேளுங்க. வாங்க ரேட்டை பத்தி பேசுங்க.
மார்க்கெட்டை அடிச்சு உடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆமா, தேங்காய் அடிச்சு உடைக்கிற மாதிரி உடைக்க போறாங்க. அதனால வந்து அவங்க வந்து ஒரு 99,000 1.22 வருதுங்க ஆண்ட்ராய்டு. இது 1.15 தாங்க வருது ஆண்ட்ராய்டு. இப்போ வந்து எக்ஸ் கனெக்ட் ஆப்ஷன் கொடுத்து மூணு வேரியன் கொடுத்து டாப் அண்ட் வேரியன் தான் அந்த ரேட்டு. பில்லியன் உட்காந்து போக அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கு. இதே கப்பல் சிப்பிள்ஸ்லாம் கூட்டு போனான்னு வைங்களேன், உண்மையிலே செம்மையாக இருக்கு. ஏன்னா டைட்டான ஜாமெண்ட்ரி வேறு, சஸ்பென்ஷன் வேறு, அவ்வளோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோராக இருக்கு. ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கும். எதுக்கு நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டு போகிறீங்களா? இல்லை இல்லை, ஆமாம் இந்த வண்டி வாங்குறாங்க. பேக்ஸை போட்டு பாருங்க, பேக்ஸை போட்டு இந்த வண்டியை பார்த்தோன்னே, ஒரு நிமிஷம் இந்த வண்டியை பார்த்தோன்னே ஒரு 40+ மாதிரியே ஒரு ஃபீலில் கொண்டு வரீங்க. ஓ, 40+லாம் உங்கள் தாத்தா இந்த வண்டி தான் ஓட்டுறாரு. ஏங்க ஸ்போர்ட்டி லுக்குங்க, யங்ஸ்டர்ஸ் மட்டும் தாங்க போட்டிட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்டி லுக் போட்டுருக்கிறதுக்காக இதுக்காக தான் போட்டிருக்காங்க. இவ்வளோ டைட்டா ஜாமெண்ட்ரி இருக்கா தள்ளுங்க, உங்களோட ஜாமெண்ட்ரி எப்படி இருக்குன்னு பாக்குறேன். ஜாமெண்ட்ரி பாக்ஸ், அட்ராஸ் பாக்ஸ் இருக்கா, இவ்வளோ இவ்வளோ லூஸான, இங்க பாருங்க இவ்வளோ ஹேண்ட் ரீச், இவ்வளோ ஹேண்ட் ரீச் வச்சா ஹேண்ட் ரீச் நல்லா தான் இருக்கு. இப்படி வச்சோம்னா நம்மளை எப்படி கொஞ்சமாச்சும் ஒரு ஸ்போர்ட்டியா ஒரு டக்கின் பண்ணி ஓட்டுறோம், அப்போ ஒரு அஜயில ஓட்டுறோம். அப்படி 7 அடி இருப்பாரு, இவருமே எதிர்பார்ப்பாரு. ரெண்டுமே ஒரே ரேட் தான் எல்லாமே. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒன்று 6 அடி இருந்தாலும் என்னோட 125 வந்து நீட்டு கம்ஃபர்டபுளாக போகிறதுக்கு யூஸ் ஆகுது. பொறுத்தளவு உங்கள் வண்டி நல்லா தான் இருக்கும். ஆமாம், இந்த எனக்கு பொறுத்தளவு என் வண்டி நல்லா தான் இருக்கும். சச்சா சச்சா, ஆப்ஷன் பாருங்க. ரேட் என்னங்க தம்பி? ரேட் ப்ரைஸ் வாங்க, ரேட்டுக்கு வாங்க. ப்ரைஸ் என்னமோ இந்த வண்டி ஒரு வெறும் 99,000 ரூபா. எத்தனை வேரியன்ட் இருக்கு? ஒரு 3 வேரியன்ட் கொடுத்துருக்கீங்க. பஸ் நான் அதில் கேட்குறேன், நாங்கள் 3 வேரியன்ட் கொடுத்துருக்கோம், எங்களுக்கு தெரியும். நீங்கள் எத்தனை வேரியன்ட் கொடுத்துருக்கீங்க? நமக்கு வேரியன்ட்லாம் இல்லைங்க, அடிச்சா அதே தான். வெறும் ஒரே ஒரு வேரியண்ட் கொடுக்குறோம், நச்சுன்னு இறக்குறோம், மக்களை கவர் பண்ணுறோம், தூக்கிட்டு போகிற வண்டியை. அதனால தான் என்ன இன்னும் வரைக்கும் பேர் போனதாக இருக்குது. ஆமாம், அதனால தான் குவாலிட்டியில் கொஞ்சின்னு இருக்குது. ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா தெரியும், எல்லாருக்குமே தெரியும். பல்சரை பற்றி ஒரு நாலேஜ் இருக்குது எல்லாருக்குமே, வண்டியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம குவாலிட்டி டக்கராக இருக்கும், அதே நேரத்தில் ஃபீச்சர்ஸ். ஏதோ பொல்லாதன் படம் வந்தனால பல்சர் ஓடிட்டு இருக்குங்க, இல்லைனா எங்கெங்கே ஓடும்? வந்துச்சுல்ல, கொடுத்தோம்ல, எப்படியும் அந்த 5 வருஷம் ஓடிச்சு. அதோட சரி, ஏன்னா குவாலிட்டி தெரிஞ்சு திருத்தம் திருத்தம் உங்களோட ரிலையபிலிட்டி நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதனால எல்லாமே எங்க இந்த ரிலையபிலிட்டி டியூரபிலிட்டிலாம் வண்டி நல்லா தான் இருக்கு. என்ன ஒண்ணு, 20 வருஷம் ஒரு நிமிஷம் இருக்கு, 20 வருஷம் ஒரே வண்டி அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. 20 வருஷம் நாங்க நிறைய வேரியன்ஸ் கொடுத்துருக்கோம். இப்ப ரீசெண்டா P150 கொடுத்தோம். ஒரே வண்டிக்கு பாடியை மாத்தி, சேஸை மாத்தி, சேசிஸ் கூட பெருசா டெவலப் பண்ண கிடையாதுங்க. அதை சொல்லுங்க, இப்ப இந்த வண்டியே சொல்றாங்களே, எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேளுங்க. மாடல் இதை அப்கிரேட் பண்ணிட்டே இருக்காங்க. 2 வேரியன்ட் இருந்துச்சு, 3வது வேரியன்ட் கொண்டு வந்துட்டாங்க. இதுல என்ன இருக்கு கேளுங்க. சிம்பிள், ஒரே ஸ்டெப். ஹீரோவும் ஹோண்டாவும் இந்த கம்ப்யூட்டர் செக்மெண்ட் ஒரு ஆண்டு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதை வந்து உடைக்கணும்னு சொல்லிட்டு தான் டிவிஎஸ் வந்து ஒரு ரைடாரு ரேடியான் போட்டிருந்தாங்க. அது ஓரளவுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ரைடார்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஒரே வாயாலே சொல்லிட்டாரு, இதெல்லாம் காம்படிஷன்லேயே கூட நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். இது காம்படிஷன் பார்த்துங்க, அந்த ஒரு ஸ்டெப் இது காம்படிஷன்லேயே வராது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதை விட அது வந்து பெரிய ஆள். அதனால இதோட சின்ன பயலோட காம்படிஷன் வர மாட்டோம். அவர் 40 வயசு அவங்க ஓட்டுற வண்டிங்க, அவரே ஒத்துக்கிட்டார். பார்த்து கேட்டுக்கோங்க, 40 வயசா, நீங்களே சொல்லுங்கள் யார் யார் ஓட்டுவான்னு சொல்லிட்டு. என்னஸோட ஃபேன்ஸ் இருந்துச்சுங்கன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வண்டி ரைடர் பிடிச்ச எந்தூசியட்டகா வண்டி ஓட்டுறங்க எல்லாருமே இங்கே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்பா, எங்களுக்கு அப்கிரேட் வருதோ இல்லையோ, மாசத்துக்கு ஒரு 700-800 வண்டி விற்கிறோம்ல, வித்து தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் சேல்ஸ்மேனோட வேலை. இந்த வண்டியில விற்கே இல்லையான்னு கிட்ட எல்லாமே வித்துட்டு தான் இருக்காங்க. டிவிஎஸ் அவங்களோட பிராண்டிங்கை ப்ரொமோட் பண்ணிட்டே இருக்காங்க. மாடல்ஸ், புதுசு புதுசான மாடல்ஸ், என்ன அப்கிரேட் எல்லாமே பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. சரி சரி, போதும் போதும். டியூரபிலிட்டி வேர்டிக் வேர்டிக் டியூரபிலிட்டி கேளுங்க. வேர்டிக்ட் வந்துருவோங்க. டியூரபிலிட்டி ரிலேபிலிட்டிலாம் அதுக்கப்புறம், நம்ம வேர்டிக்ட் வந்துருவோம். இன்னைக்கு ஒரு ரவுண்ட் ஓட்டினா போதும் தலைவனுக்கு. வேர்டிக்ட் என்ன தெரியுமா, சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த வண்டி வந்து மார்க்கெட்டை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவிஎஸ் வந்து நிறையா இம்ப்ரூவ் பண்ணி உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஒரு 125cc வந்து நீங்கள் ரைடிங் மோட்ஸ் அதெல்லாம் அவசியமே கிடையாது. ஆனால் ஒரு ரைடிங் மோட்ஸ் கொண்டு வந்து டிஎஃப்டி டிஸ்பிளே கொண்டு வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க தான் சொல்லுவேன். 99,000 ரூபாய்க்கு இந்த வண்டி ஒர்த்தான்னு கேட்டால் ஒர்த்துக்கும் 2 படி மேலே சொல்லுவேன். ஏன்னா 99,000 ரூபாய் சத்தியமாக சொல்கிறேன், மற்ற எந்த பிராண்டாலையும் போட முடியாது, அவ்வளோதான் வண்டி. டிரைவ் பண்ணி பார்த்தப்பே அந்த இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட்டாக இருக்கட்டும், என்டார்க் இன்ஜின் தான். அதில் வந்து எப்படி இவங்க அந்த 5 கியரை மேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இன்ஜினியரிங் ஒர்க்கு நிறையா பண்ணியிருக்காங்க. இப்போ புதுசாக வேறு மார்க்கெட் வந்திருக்கா, அந்த ரோனின் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அந்த வண்டியை ஓட்டும் போது. அப்படின்னு சொல்லுவேன், என்ன தான் ஒரு கம்பாரிசன் வீடியோவில் சண்டை போட்டுக்கிட்டாலும் அந்த உண்மைன்ற வரப்போ 125க்கு ஒர்த்தான ஒரு வண்டி தான் நான் சொல்லுவேன். என்எஸ்ஸுமே அதில் ஒன்றும் குறைஞ்சது கிடையாது. அவங்களோட 160-200 மாதிரி கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு கம்ப்யூட்டரு 125 இந்த ரேஞ்சு இந்த ரேட்டுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள் இது தாங்க. கொஞ்சம் அப்கிரேட்ஸு, கொஞ்சம் குவாலிட்டியில் இம்ப்ரூவ்மெண்ட்டு, வேறு எதாவது டிஃப்ரென்ஸு, டிஎஃப்டி டிஸ்பிளே அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். ஒரு நல்ல அப்கிரேடாக இருக்கும். ஸோ ரெண்டு இன்னும் பார்த்தீங்கன்னா அதில் ஃபீச்சர்ஸ் அப்கிரேட் பண்ணலாம். இதில் வந்து கொடுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ப்ரைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாமல் இருந்தால் நல்ல விஷயம். என்ன உங்களுக்கு டிவிஎஸ் டயர்ஸு உங்கள் வண்டி உங்கள் கிரிப்பு கிடச்சிருச்சு. இன்னொன்று,
இந்த இதில் நீங்கள் அந்த ஒயர் ஒயர் மாதிரி வயர்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஹைட்ராலிக்ஸ் யூஸ் பண்ணாமல் வயர்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதனால உங்களுக்கு 125 பேரை வச்சு பல்சன்ற பிராண்டை தூக்கி போட்டுக்கிட்டீங்க. அவ்வளோதான் அந்த வண்டியில் பெருசு, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ அப்கிரேட்டடாக உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டே டியூன் மோட்டோகிராஃபி.